लुलु नमस्स वित्रे जगदेकचक्षुषे नमसवित्रे जगदेकचक्षुषे जगत्प्रसूतिस्थितिनाशहेतवेत्प्रसु स्थितिनाशहेतवे रयीमयाय त्रिगुणात्मधारिणे रीमयाय त्रिगुणात्मधारिणे विरञ्चि नारायणशङ्करात्मने <SUh> रञ्चि नारायणशङ्करात्मने यो देवः यो धियो धर्मादिगोचराः धिजो धर्मादिगोचराः प्रेरयेत्तस्य यद्भर्गः प्रेरयेत्तस्य यद्भर्गः तद्वरेण्यमुपास्महे ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्तिः 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 <coughs> எல்லோருக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் நல்ல வாழ்த்துக்கள் தைத்திரிய ஆரண்யக்கத்தினுடைய முதல் பிரசனம் என்று சொல்லப்படுகிற சூரிய நமஸ்கார பகுதி சூரிய நமஸ்காரத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் அதில் இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கெல்லாம் எவ்வளோ பொருள் தெரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளோ தூரம் பொருள் தெரிந்து கொள்றதுக்கு நாம் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் இது விஷயமாக நம்ம முகவுரையாக சில கருத்துக்களை பார்த்தோம் இந்த பாரத தேசம் உலகம் முழுவதும் இருந்ததுன்னு சொல்லுகிறார்கள் ஆனால் நம்ம குறிப்பாக இன்றைக்கும் ஓரளவு உயிரோட்டத்தோடு இருக்கக்கூடிய வைதிக தர்மம் சனாதன தர்மம் ஹிந்து மதம் என்று உலகம் முழுக்க பிரசித்தமாக சொல்லக்கூடிய ஒரு மதம் மதம்னு சொன்னால் இப்போவே சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு ஹிந்துயிசம் ஹிந்து மதம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ரிலீஜன் இல்லை வே ஆஃப் லைஃப் வாழ்வியல் முறை ஒரு மனிதன் பிற மனிதன் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட எண்ணங்களோடு சொற்களோடு செயல்களோடு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை முறைதான் இந்து மதம் மனம் போன போக்கிலே வாழ்வது இந்து மதம் அல்ல இந்துக்களாக இருந்தாலும் மனம் போன போக்கிலே வாழ்ந்தார்களே ஆனால் அவர்கள் சரியாக இந்து மதத்தை பின்பற்றவில்லை என்றுதான் பொருள் இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் பார்த்தோம் வேதத்திலே இருக்கக்கூடிய பகுதியாக இந்த சூரிய நமஸ்கார மந்திரங்கள் இருப்பதால் வேதம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படிங்கிற கருத்துகளையும் பார்த்தோம் அது பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன அதாவது விதந்தி ததுர்ப்புருஷார்த்தான் அனேன இது வேதா இது சென்ற முறை சொல்லப்பட்ட லக்ஷணம் இஷ்டப்பிராப்தி உபாய அனிஷ்ட பரிகார அலௌக்கிக்க உபாய இஷ்டப்பிராப்தி அலௌக்கிக உபாயம் அனிஷ்டப்பிராப்தி பரிகார அலௌக்கிக உபாய போதகா வேதா போன வகுப்பில் இந்த அலௌகிக்கன்னு சொல்லலை இந்த உலகியல் பணத்தை வச்சுண்டு ஆட்களை வச்சுண்டு மாத்திரம் பண்ணிட முடியாது ஆனந்தத்தை அடையிறதோ துக்கத்தை நீக்கிறதோ முடியாது ஆக பாவம் செய்யாமல் இருந்தால் தான் துன்பம் இல்லாமல் வாழ முடியும் புண்ணியம் பண்ணினாத்தான் இன்பமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கருத்துப்படி வாழ் கோட்பாடுபடி வாழ் அப்புறம் சாத்திய சாதன போதகா வேதகா இப்படியெல்லாம் பல கருத்துக்கள்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கு மேலேயும் நிறைய அங்கங்கே இருக்கின்றன இதை பற்றி நாம் பிறகு பார்க்கலாம் சாயணாச்சாரியார் சொல்கிறார் நிஸ்ரேயசகராணி கர்மாணி ஆவேதயந்தி இது வேதாக அதாவது நாம் மன மனசாந்தியோடு வாழ்கிறதுக்கான செயல்கள் எப்படி நம்முடைய தாட்டு வேர்டு டீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எண்ணங்கள் சொற்கள் செயல்களெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறத தெரிவிக்கிறது தான் வேதம் அப்படின்னு கபர்த்தி சுவாமின் அப்படின்னு ஒருத்தர் ஆபஸ்தம்ப பரிபாஷாங்கிற ஒரு கிரந்தத்தில் சொல்கிற இப்படி பல அர்த்தங்கள் இருக்கின்றன இப்படி போன தடவை ரிக்வேதத்துக்கு எஜிர்வேதத்துக்கு லக்ஷணங்களை பற்றி சொல்கிற போது ஒரு மந்திரம் சொன்னேன் அது முழுக்க சொல்லலை இப்போ அதை ஞாபகப்படுத்துனேன் அதாவது முண்டக்கோபனிஷத்தில் ரெண்டாவது முண்டக்கத்தில் ரெண்டாவது முண்டக்கத்தில் ஆறாவது மந்திரம் ரெண்டாவது முண்டகத்தில் ஆறாவது மந்திரமாக விளங்குகின்றது அதில் வந்து தஸ்மாத் ரிச்சாமை யஜூகம்ஷி தீக்ஷா யக்ஞாஷ்ட சர்வே கிரதவோ கிரத்தவோ தட்சிணாச்சம்வத்சரஸ் யஜமானச்ச லோகா சோமோ எத்திர பவத்தை எத்த சூரிய அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது அந்த இடத்துல ஆச்சாரியர் வியாக்கியானம் பண்ணுறார் ருச்சா நியத அக்ஷர பாத அவசானா காயத்ரி ஆதி சந்தோவிசிஷ்டா மந்த்ரா அப்படின்னு சொல்கிறார் ஆக சாம இந்த ஆர்டர்லே சொல்கிறார் ரிச்சாமுமிஷின்னு இருக்கிறதுனால அந்த ஆர்டர்லேயே சொல்கிறாரு அங்கே சாம பாஞ்சபக்திகம் சாப்தபக்தி ச ஸ்தோபாதி கீதி விசிஷ்டம் இந்த ஹா உ அஹோ அப்படிலாம் இருக்குது அதெல்லாம் சொல்கிறது கீதி விசிஷ்டம் மியூசிக்கல் ஃபார்மில் இருக்குது ரிக்வேத மந்திரங்களையே மியூசிக்கல் ஃபார்மில் சொன்னால் அது சாமவேதம்னு ஒரு கருத்து ஆனால் சாமவேதத்தில் ஆயிரம் சாக்கைகள் இருக்குதுன்னு சொல்கிறது எஜுர்வேதத்தில் இருபத்தி ஓரு ருக்வேதத்தில் இருபத்தி ஒரு சாக்கைகள் அப்படின்னு உக்தி கோபநிஷத்துங்கிற ஒரு உபனிஷத்தில் ராமச்சந்திரமூர்த்தி ஆஞ்சநேயருக்கு சொல்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு எஜுர்வேதத்தில் நூற்றி ஒம்பது சாக்கைகள் ஐம்பது சாக்கைகள் இதில் அத்தர்ணவேதத்தில் அப்படி ஆயிரத்தி நூற்றி எண்பது சாக்கைகள் சதுர்வேதங்கள் ஆனால் இப்போ காலப்போக்கில் இப்போ இருக்கிறது வந்து நடைமுறையில் சொல்லி கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தா ஒரு பதினொன்று பன்னெண்டு இருக்குது இப்போ ஏதோ அங்கங்கே கண்டுபிடிக்கிறார்கள் எங்கேயோ கிராமத்தில் குக்கிராமத்தில் காஷ்மீர்த்துக்கிட்ட எல்லாம் இருக்கிறார்கள் இந்த சாக்கையை சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள் என்று இப்போ சமீப காலத்தில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அதெல்லாம் இருக்கட்டும் அப்போ எஜுஸ்ஸுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா யஜுஸ்ஸுங்கிறது நபும்சகலிங்க சப்தம் சகாராந்தா நபும்சகலிங்கஜுஷப்தா ஆக ரிக்ஷப்தம் வந்து ஸ்திரீலிங்கம் சாமசப்தமும் நபுவம்சகலிங்கம் தான் சாம சாமனி சாமானி அதே மாதிரி யஜு சப்தமும் யஜுஹு யஜுஹு யஜுஷி யஜூம்ஷி அப்படிதான் சொல்லுவோம் சகாராந்த நபும்சகலிங்கம் அநியத அக்ஷரபாத அவசானி வாக்கியரூப்பானி ஏவி ஏவம் த்ரிவிதாக மந்திராக அங்கே அர்தர்ணத்தை பற்றி சொல்லலை அர்தோணத்தை பற்றின விஷயங்களை சுருக்கமாக சொல்கிறதுக்கு நான் ஒரு கிரந்தம் பார்த்துட்டு இருக்கேன் பிறகு சொல்கிறேன் அப்புறம் இந்த உபநயனத்தில் வந்து பிரம்மச்சாரிக்கு சொல்கிறார் குரு சொல்கிறத சிஷ்யன் கேட்குற விஷயமாக ஒரு கருத்து சொன்னேன் அதில் வந்து இந்த பாடங்கிறது சொன்னேன் பாடத்தை பற்றி சொன்னேன் அவர் சொல்கிறார் சமிதாதானமெல்லாம் பண்ணி அப்புறம் சொல்கிறார் பிக்ஷாச்சரணம் அதுக்கப்புறம் குமாரம் சம்சாஸ்தி பிரம்மச்சாரியசி நீ பிரம்மச்சாரியாக இருக்கிறாய் அப்படிங்கிற அதுக்கு அந்த மா மாணவன் சொல்கிறான் குமாரன் இதுலேருந்து இருந்து தெரிகிறது குமாரஹாங்கிறது வந்து பத்து வயசுக்குள்ளே பண்ணிடணும்னு தெரியுது உபநயனமெல்லாம் பாடகா பாடம் ஷரீங்கிறான் அப்போஷான ஜலத்தை தர்மமாக உட்காந்து குடிக்கிறது அந்த விஷயங்களையெல்லாம் சொல்கிற பாடம் அப்பப்போ நீ இந்த ஆப்போஷனம் அதாவது ஜலத்தை வந்து ஆச்சமனத்தை விடாத நிறைய அப்பப்போ மனசு கெட்டு போகாமல் இருக்கணும்னா அப்பப்போ ஆச்சமனம் பண்ணிகிட்டே இருக்கணும் அது ஒரு சுத்தி ஏற்பட்டுண்டே வரும் ஆச்சமனம் பண்ண பண்ணால் மனசில் கெட்ட எண்ணங்கள்லாம் வராது ஆகையினால் ஆச்சமனம் பண்ணி பகவான் நாமாவை சொல்கிறது அவரவர்களுக்குள்ள சம்பிரதாயப்படி ஆச்சமனங்களை பண்ணுறது அப்புறம் மா சுப்தாக அப்படிங்கிறார் மா சுசுப்தாக தூ பகலில் தூங்காதே அப்படிங்கிறார் அப்போ ராத்திரி தூங்கணுங்கிறதுல இருக்குது பகலில் தூங்கப்படாது அத்தியனம் பண்ணணும் அனுஷ்டானங்களை பண்ணணும்னு அர்த்தம் பாடம் பிக்ஷாச்சரியம் சர நீயே சமைச்சு சாப்பிடக்கூடாது எங்கள் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும் பாடம் இந்த நாலு இருக்குது பிரம்மச்சாரியசி பாடம் அப்போஷான பாடம் மா சுப்தாஹா பாடம் பிக்ஷாச்சரியஞ்சர பாடம் இதுதான் நான் கொஞ்சம் பாதி சொன்னேன் முழுக்க சொல்லலை அப்புறம் இன்னொன்று இருக்குது ரொம்ப அழகான மந்திரம் அது இது உபநயனத்தில் வருது ஸ்மிருதஞ்சமே அமிருத் அஸ்மிருதஞ்சமே தன்மே உபயம் விரதம் உபயம் விரதம் நிந்தாச்சமே அனிந்தாச்சமே அனிந்தாச்சமே தன்மே உபயம் விரதம் ஸ்ரத்தாட்சமே அஸ்ரத்தாட்சமே தன்மே உபயம் விரதம் அதாவது எதில் ஞாபகம் இருக்கணுமோ அது ஞாபகம் இருக்கணும் எதை மறக்கக்கூடாதோ எதை மறக்கணுமோ மறந்துடணும் அதில் எதை ஸ்மிருத் அது விரதம்ங்கிறான் இதெல்லாம் மற ஞாபகத்தில் வச்சுக்கப்படாது இதுதான் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதெல்லாம் என்னோடய விரதம் அதாவது நிந்தாச்சமே அனிந்தாச்சமே எதை ஸ்தோத்திரம் பண்ணணுமோ அதை ஸ்தோத்திரம் பண்ணணும் எதை நிந்த பண்ணணுமோ அதை நிந்தித்து அதை ஒதுக்கிடணும் என்னோடய விரதம் நல்லதில் கவனம் அல்லாதவற்ற உபேட்சை ஸ்ரத்தாச்சமே அஸ்ரத்தாச்சமே தன்மே உபயம் விரதம் இந்த லௌகிக விஷயத்துல எல்லாம் அஸ்ரத்த சாஸ்திர விஷயத்தில் ஸ்ரத்த அதுதான் என்னோடய விரதம் வித்தியாச்சமே அவித்யாச்சமே தன்மே உபயம் விரதம் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும் எதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கணும் அதில் கியூரியாசிட்டி இருக்கக்கூடாது அது விரதம் ஸ்ருதஞ்சமே அஸ்ருதஞ்சமே எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது சத்தியஞ்சமே அனுருதஞ்சமே எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அதாவது உண்மையை போய் பேசக்கூடாது அதுவும் விரதம் தபமே அதபஷ்டமே எந்த விஷயத்துக்காக நம்மளை கஷ்டப்படுத்திக்கணும் எந்த விஷயத்துக்காக நம்மளை கஷ்டப்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு விவேகமாக வாழணும் சுருக்கமாக சொன்னால் உபயம் விரதம் விரதஞ்சமே அவ்ரதஞ்சமே எதுக்காக கட்டுப்பாடோடு இருக்கணுமோ அதுக்கு இருக்கணும் எதுக்கு மற்றதுக்கெல்லாம் தேவையில்லாமல் அதுக்கெல்லாம் வந்து ம பண்ணக்கூடாது அதாவது அதர்ம விஷயத்தை தியாகம் பண்ணணும் தர்ம விஷயத்தில் ஈடுபடணும் அப்படி சொல்லி அந்த பிரம்மச்சரிய விரத மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் நான் வந்து ஒரு இதுக்காக சொன்னேன் இந்த தைத்திரி ஆரண்யத்துக்குள்ள பத்து பிரச்சனாக இருக்குது இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அதுக்கு பிறகு நாம் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் இந்த முதல் பிரஷ்னம் அதாவது தைத்திரி ஆரண்யத்தில் பத்து பிரஷ்னம் பிரஷ்னம்னு சொன்னால் சாப்டர் அத்தியாயம் அதில் முதல் பிரச்சனை என்ன பண்ணுறது ஆருணக்கேத்துக்க சயனம் அப்படின்னும் சூரிய நமஸ்கார பிரச்சனம்னு சொல்லப்படுறது ஆக இதை பின்னால் சொல்கிறோம் முதல் பிரச்சனை வந்து பின்னால் அதை பற்றி பா இப்போ நம்ம அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த முதல் பிரச்சனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ரெண்டாம் பிரச்சனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா சந்தியோபாசனம் அர்க்யம் அதோடய வேதத்தில் சொல்லப்படுறது ஸ்ராத்தத்தில் சொல்கிற ரக்ஷோக்ன மந்திரங்கள் கர்மாக்களுக்கு முன்னால் தன்னை சுத்தி பண்ணிக்கிறதுக்கான கூஷ்மாண்ட ஹோமம் பிரம்ம யஜத்தினுடைய மகிமை பஞ்சமஹா மகா யஜத்தினுடைய சிறப்பு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பிரம்மச்சாரி வந்து எப்படி பிரம்மச்சரியத்தை காப்பாற்றணும் அவகீர்ணி அப்படின்னு சொல்லி பிராயஷ்சித்தம் அதாவது இந்த பிரம்மச்சரிய விரதத்தில் ஏதாவது தோஷங்கள்லாம் ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் அதுக்கான பிராயஷ்டித்தங்கள்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அவகீர்ணின்னு சொன்னால் பிரம்ம பிரம்மச்சரிய விரதத்துலேருந்து நழுவினவன் அந்த விரதத்திலருந்து நழுவினா அதுக்கு பிராயஷ்சித்த மந்திரங்கள்லாம் அங்கே சொல்லப்படுறது அப்புறம் சிம்சுமார் மந்திரம் திக் மந்திரங்கள் நம் அப் பிராச்சி திசேயாஷ்ட தேவதா இது போன்ற மந்திரங்கள்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு மூணாம் பிரச்சினத்தில் யாகத்தில் சயன சயனம்னு சொன்னால் செங்கல்லாம் எடுக்கிறது அதுக்கு வேண்டிய மந்திரங்கள் அப்புறம் வந்து ஒருத்த தட்சிணம் வாங்குற போது பிரதிகிரகம் வாங்குகிற போதுக்கு பரிகாரமாக சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அபக் அபரக் கிரியையில் விசேஷமாக பிரம்மமேத சம்ஸ்காரத்துக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு சித்தி சித்திஸ்ருக்கு இதில் மூணாவது பிரச்சனை என்னது மூணாவது பிரச்சனம் சித்திஸ்ருக்கு சித்தமாஜ்யம் வாக்வேதி ஆதிதம் பரிகிஹி இப்படி சொல்லி அந்த மந்திரங்கள் பிரம்மமேத சம்ஸ்காரத்துக்கு உள்ளதெல்லாம் சொல்கிறது ரொம்ப அழகான போர்ஷன் இது மூணாம் மூணாவது சாப்டர் இதில் நாலாவது சாப்டரில் சோமயாகத்தில் பிரவர்கியம் அப்படிங்கிற ஒரு கர்மா அது நெய்ய காய்ச்சறதுன்னு சொல்லப்படுகிறது அதுக்கு சாதனங்கள்லாம் தயாரிக்கிறது அப்போ அதை உபயோகம் பண்ணுறதுக்கான மந்திரங்கள்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு பஞ்சசாந்தி கோஷசாந்தி இதெல்லாம் வழக்கத்தில் நாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் ஸ்மார்த்த கர்மாக்களில் அதெல்லாம் இதில் அஷ்டவிரத மந்திரங்கள்லாம் இதில் இருக்குது அஞ்சாம் பிரச்சனத்தில் இதுக்கு பேர் இந்த பிரச்சனத்துக்கு பிரவர்க்கிய பிராமணம்னு பேர் நாலாம் பிரச்சனத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் விளக்கம் கொடுக்கறது பிரவர்க்கிய கர்மாவை கர்மாவில் எந்தெந்த இடத்துல எப்படிப்படி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது இதில் கடைசி அணுவாக்க மந்திரம் வந்து உதகசாந்தியில் உபயோகப்படுத்தப்படுறது ஆறாம் பிரச்சனை வந்து அக்னிஹோத்திரிகள் அக்னிஹோத்திரம் செய்யாத உபாசனம் மாத்திரம் பண்ணக்கூடியவர்கள் கிரகஸ்தர்கள் பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் அபரக்ரிய சம்ஸ்காரத்துக்கு வேண்டிய மந்திரங்கள் பூராவும் புருஷோற்சர்ஜனம் தவிர எல்லாம் அடங்கியிருக்கு இது பேரே காட்டு பிரஷ்னம்னு வழக்கத்தில் பேர் சுடுகாட்டில் சொல்கிறதுனால காட்டு பிரஷ்னம் அப்படின்னு சொல்லுவார்கள் வீட்டில் சொல்ல மாட்டார்கள் சாதாரணமாக கோவிலில் சொல்லுவார்கள் ஒரு இது ஆறாம் பிரஷ்னம் ஏழாம் பிரச்சனம் ஆத்ம வித்தியை அடையிறதுக்கான யோக்கியதை சிக்ஷாவல்லி இதில் தான் நிறைய நிறைய ஜபங்கள் அஞ்சு ஜப் அஞ்சு உபாசனை ரெண்டு ஜபம் ஒரு ஹோமம் அப்புறம் தர்மசாஸ்திர விஷயங்கள் எல்லாம் இந்த சீக்ஷாவல்லியில் உபதேசிக்கப்பட்டு அப்புறம் எட்டு ஒம்பது பிரச்சனங்கள்லாம் பிரம்ம ஜானத்துக்கு சாதனங்களை எல்லாம் சொல்லுகின்றது ஜீவன் முக்தனை பற்றி சொல்கிறது அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதஹா இதெல்லாம் வந்து ஜீவன் முக்தியினுடைய மகிமையெல்லாம் சொல்லுகிறது இப்போ ரெண்டுலேயுமே பஞ்ச கோஷ விவேகம் பண்ணி ஆத்மாவை ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சித்தாந்தம் பண்ணுறது இதுதான் ரெண்டு பிரச்சனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அதாவது எட்டு ஒம்பது பிரம்மானந்த வல்லி ப்ரகுவல்லி பத்தாம் பிரச்சனத்தில் நிறைய மந்திரங்கள் அதுக்கு பேரே கிலகாண்டம்னு பேர் சந்தியாவந்தன மந்திரங்கள் ஷிர்த மந்திரங்கள் அகமர்ஷன சூக்தம் சூக்தம்னு சொல்கிறோம் அது அக்னி சூக்தம் மிருத்யசூக்தம் மேதாசூக்தம் திருசுபர்ண மந்திரம் விரஜாஹோம மந்திரங்கள் மகா வியாகிருதி ஹோமங்கள் வைஸ்வதேவ மந்திரங்கள் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அடையறத்துக்கான சாதனங்கள் அதாவது சத்தியம் பரம் பரகும் சத்தியகம் சொல்லி ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கு இதுக்கு பேர் தான் மகாநாராயண உபநிஷத்து ஏற்கனவே இதை நான் எடுத்திருக்கேன் ஏற்கனவே இந்த யூடியூப்லேயும் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அப்போது இந்த முதல் பிரசனம் வந்து ஆரண்யக பாகம் மகா மந்திரங்களையெல்லாம் கொண்டு வந்திருக்கு இதை பரிசுத்தமான வனத்தில் தான் பண்ணணும் அரண்யே தீ ஈத்தன்னு சொன்னதுனால வனத்தில் போய் பண்ணணும் கிரகத்தில் பண்ணுறது இல்லை இல்லை இந்த காலத்தில் கோவிலில் கூட போய் பண்ணலாம் ஆஹா கிரகணாத்தியனம் தாரணாத்தியனம் பண்ணுறது ஆஹா அங்கேயே தான் வந்து இதை மனப்பாடம் பண்ணுறது அருணா காட்டில் உட்காந்துட்டு ஜபிக்கிறது திரும்ப திரும்ப மனப்பா உரு போட்டு உரு போட்டு மனப்பாடம் பண்ணுறது ஆக இதுக்கு பேர் ஆரண்யக்கம் அருணக்கேத்துங்கிற மகர்ஷிகளால் தப்போபலத்தினால இது பார்க்கப்பட்டது அவங்க தான் இந்த யாகத்தையும் பண்ணியிருக்கிறார்கள் அதனால் இதுக்கு இமமா ருண இமமா ருணகேதுக்கம் அக்னிஞ்சின் வானித்தீ இது துக்க சயன யாகத்தை பற்றி சொல்கிறது ஆனால் அது கடைசியில் தான் இருக்குது அதெல்லாம் நம்ம படிக்கிற போது மந்திரங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த இதில் மொத்தம் எவ்வளோ அணுவாக்கம் இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு அணுவாக்க இருக்குது இப்போ நாம் படிக்க போகிறது இது ஹோல் தைத்திரி ஆரண்யத்தை பற்றின ஒரு விஷன் சொல்லிட்டேன் பத்து சாப்டர்லேயும் என்னெல்லாம் சொல்லியிருக்கு தைத்திரி ஆரண்யகத்தில் அப்படின்னு இதுக்கு முன்னால் ஒரு மூணு பிரச்சனை சொல்கிறது உண்டு அதுக்கு பேர் காட்டகம்னு பேர் அது தைத்திரி எஜூர் பிராமணத்தோடு சேர்த்துருக்கிறார்கள் இப்போ சாரமாக முதல் அஷ்டகம் மு முதல் அஷ்டகத்தில் எட்டு பிரச்சனம் ரெண்டாவது அஷ்டகத்தில் எட்டு பிரச்சனம் மூணாவது அஷ்டகத்தில் ஒன்பது பிரச்சனம் அப்புறம் அருண காட்டகம் இதுதான் சாக்கா பாகங்கள் தைத்திரியத்தில் இப்போ சம்பிரதாயத்தில் பழக்கத்தில் இருக்குது அதாவது இதில் ஒரு எட்டு எட்டும் பதினாறு பதினாறு ஒம்பது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மூணு இருபத்தெட்டு இருபத்தெட்டும் பத்தும் முப்பத்தி எட்டு பிரஷனங்கள் சாக்கை மொத்தம் எண்பிரெண்டு பிரச்சனங்கள் எஜுர்வேதத்தில் சம்ஹிதையில் வந்து இதை தவிர கணக்கு போட்டுவோம் இப்போ இது எவ்வளவாச்சு எத்தனை சொன்னேன் முப்பத்தெட்டா முப்பத்தெட்டு அப்போ முப்பத்தெட்டில் எண்பத்தி ரெண்டில் முப்பத்தெட்டு போச்சுன்னா எவ்வளவு நாற்பத்தி ஆறு பிரச்சனைகள் நாற்பத்தி நாலு பிரச்சனங்கள் அப்போ நாற்பத்தி நாலு பிரஷ்னங்கள் சம்ஹிதா பாகம் முதல் காண்டம் ரெண்டாம் காண்டம் மூணாங்காண்டம் நாலாங்காண்டம் அஞ்சாங்காண்டம் ஆறாம் காண்டம் ஏழாம் காண்டம் இந்த காண்டங்கள்லாம் சாப்டர் இதுதான் தான் நாங்கள்லாம் படித்தது படிச்சதுன்னா நான் படிச்சிருக்கேன் இப்போது பாடசாலையில் எஜுர்வேத பாடசாலைகளில் இங்கே தமிழ்நாட்டில் கிருஷ்ண எஜுர்வேத பாடசாலைகளில் இது தான் படிக்க படித்துக்கொள்கிற பழக்கம் இருக்குது தைத்ரீய சாகை தான் இருக்குது அங்கெல்லாம் வடக்கையெல்லாம் சொல்கிறார்கள் ராணாயணி சாஹை மைத்ராயணி சாக்கை இதெல்லாம் நான் பல பேதங்கள் இருக்குது காசியில் குஜராத்தில் அப்புறம் காஷ்மீரில் பஞ்சாபில் அங்கெல்லாம் இருக்கிறார் ஆந்திராவில் அங்கங்கே இருக்கிறார்கள் இது வேதத்தை இருந்தால் தான் வேதம் இருக்குதுன்னு அர்த்தம் வேதத்தை புஸ்தகத்தில் வச்சு எங்கேயா லைப்ரரியில் இருக்குது நெட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அது வா அது வாழ்க்கை இல்லை உயிரெல்லாம் போயிடுதுன்னு அர்த்தம் அது அழிஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம் வேதம் அழிஞ்சு போயிடுதுன்னு சொல்கிற போது வேத புஸ்தகமெலாம் அழியிறது இல்லை மந்திரங்கள்லாம் இருக்குது ஆனால் அதனுடைய பழக்கத்தில் சொல்லக்கூடிய காலம்புறது வந்து ராத்திரி வரைக்கும் வேதத்தையே சொல்லின்று இருந்தால் தான் அந்த வேதம் வாழ்கிறதுன்னு அர்த்தம் வெறும் வேதம் இருந்தால் போகாது அதுக்குள்ளே சந்தியாவந்தன அனுஷ்டானங்கள் பிரம்மயஜம் இதெல்லாம் சமிதாதானம் அக்னிஹோத்திரம் அவபாசனம் இதெல்லாம் பண்ணின்றிருந்தால் தான் அது வாழ்ந்துன்றிருக்குன்னு அர்த்தம் இல்லாட்டி அந்த போர்ஷன்லாம் அழிஞ்சு போயிடுத்து அதர்ஷனம் கதா விச்சின்ன சம்பிரதாயா சம்பிரதாயம் அருந்து போயிடுத்து அப்படின்னு சொல்கிறோம் திரும்பவும் அந்த சம்பிரதாயத்தை ரிவை பண்ணணும்னா பகவான் தான் அனுகிரகம் பண்ணணும் அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பலம் ஆனும் சாதாரண பலம் இல்லை அது சும்மா பணத்தை கொடுத்தெல்லாம் க்ரியேட் பண்ண முடியாது சரி இப்போ நாம் தைத்திரி ஆரண்யத்தில் முதல் பிரச்சனை சூரிய நமஸ்கார பிரச்சனத்தை பார்க்க போகிறோம் இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்குங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன் முதல்ல ஒரு ஆறு அணுவாக்கம் என்ன சொல்கிறதுன்னா சூரியன் வந்து கால ரூபமாக இருக்கார் அப்படிங்கிறது சூரியன் வந்து காலஸ்வரூபமாக இருக்கார் ஒரு நதி பாயிற மாதிரி பாய்ஞ்சு செல்லக்கூடிய காலம் வந்து டயம் இது மாதிரி போயின்னு இருக்கு யதா பப் பிரபாய்தி யதா மாசாஹர் ஜரம் அப்படின்னு இதிலே வரப்போகுது ஏழாவது ஏழாவது பிரச்சினத்தில் சொல்லியிருக்கு தைத்திரியாரனுக்கு அது மாதிரி இங்கேயே நதி வ பிரபவாத் காச்சித்து அக்ஷயாத் சந்ததா அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது அதனால் அதெல்லாம் காலத்தை நதி பாயிற மாதிரி பாயிறது ಅದು ಮಾದರಿ ಋತುಕ ಓರೋರು ಸೀಸನ್ ಅದಾವದು ವಸಂತ ಋತು ಗ್ರೀಷ್ಮ ಋತು ಗ್ರೀಷ್ಮ ಋತು ವಸಂತ ಋತು ವರ್ಷ ಋತು ಆಮಾ ಇನ್ನು ವೇದಗಳ ನೆರೆ ಇಸಂ ಮಧುಶ್ಚ ಮಾಧವಶ್ಚ ವಾಸಂತಿಕಾ ಋತು ಶುಕ್ರಶ್ಚ ಶುಚಿಶ್ಚ ಗ್ರೀಷ್ಮ ಋತು ನಭಶ್ಚ ನಭಸ್ಯಶ್ಚ ವಾರ್ಷಿಕಾ ಋತು இப்படி ஒரு பா பாடங்கள்லாம் நிறைய இருக்குது வசந்தே நர்த்துனா தேவாக கிரீஷ்மேண தேவா ருத்துனா இப்படி நிறைய மந்திரங்கள்லாம் வருது ருத்துக்களை பற்றின வர்ணனை நிறைய இருக்குது ரித்துக்களுடைய அதி தேவத்தைகள் எல்லாம் சொல்கிறது ரித்துக்களுக்கெல்லாம் தேவதைகள் யார் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணினோம்னா மனசுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குது மனசு ரொம்ப அழகாக வச்சுக்கலாம் சொல்கிறாங்க இல்லையா அமாவாசை பௌர்ணமி வந்துவிட்டால் சில பேருக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி ஆறுது இல்லையா சந்திரமா மே மனசிஷிதா சந்திரனுக்கும் மனசுக்கு சம்மந்தம் இருக்குது சந்திரமா மனசோ ஜாத்தஹா அப்போ நல்லதுக்கும் சந்திரன் தானே காரணம் பைத்தியம் பிடிக்கிறதுக்கும் சந்திரனை வச்சுதான்ண்ணா அப்புறம் மைண்டு நல்லா இருக்கிறதுக்கும் சந்திரன் தான் காரணம் ஆ சோமனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் சௌமியம் வரும் சோமனுடைய அனுகிரகம் இல்லைன்னா சௌமியத்துவம் இருக்காது அப்படிலாம் இருக்குது எல்லாம் அதி எல்லாம் புகழ்றது ஏழாவது அணுவாக்கம் சூரியன் வந்து எட்டு மூர்த்திகளாக இருக்கார் எட்டாவது மூர்த்தியாக கஷ்யபர் இருக்கிற இடம் மகாமேரு கஷ்யபஷ்யக்கோ பவதி பசியக்கா ஏவ கஷ்யபா பவதி அதனால் வந்து அவர் பார்த்தார் எத் சர்வம் பரிபஷ்ய்த்தி சௌக்மியாத் அவர் ரொம்ப எல்லாத்தையும் சூக்மமாக பார்ப்பாரோ அதனால் அவருக்கு பசியக்கஹான்னு பேர் அது என்ன ஆகிடுத்து நான் மறிவி கஷ்யப்பஹான்னு மாறிவிடுத்து எத் சர்வம் பரிபஷ்யி சௌக்மியாத் சௌக்ஷ்மியாத் சர்வம் பரிபஷிய பசியக்கா அப்படி வேதமே சொல்கிறது இதில் எல்லாம் வரப்போகிறது ஆகினால கச்சந்த மகாமேரும் ஏகஞ்சா ஜகதம் நார்வே இப்போ இருக்கே நார்வே அதுதான் மகாமேருன்னு திலக்க எழுதலை இதில் வரப்போகுது இது ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்திலையும் சொல்லப்படுகிறது இந்த அருணப்பிரஷ்னம் வந்து ஸ்ரீ ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்திலையும் சொல்லப்படுறது அஷ்டாச்சக்கானவாரா தேவையோ தியாகும் ஹிரண்மய கோஷோ ஜோ ஸ்வர்கோக்கோஜோதிஷாவைதான் பிரம்மணோ வேத அமிரேன புரீம் தஸ்மை பிரம்மச்ச பிரம்மா ஆயு கீர்த்திம் பிரஜாம் தது இதெல்லாம் இதில் தான் வருது அப்புறம் எட்டாவது அனுபவம் ரொம்ப விசேஷமாக பேசுறது மரணத்தை பற்றி பேசுறது டீட்டெயிலாக ஷாவை பற்றி பேசுறது என்னெல்லாம் சொல்கிறதுனா சூரிய உதய யோசௌ தபன் உதயத்தி சசர்வேஷாம் பிராணா நாதா யோதேதி அசௌயோஸ்தமேதி அசவியோஸ்தி சர்வா பூத்தநாணாநாஸ்தீ மரணத்தை பற்றி சூரியனுடைய உதயஸ்தமனம் என்ன இருதுன்னா ஒரு நாள் தினமபி ரஜினீசாசிரவசந்தோ புனராீடதியு காலக்கிரீடதியு நெருநள் உள நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை பிறங்கிற்று உல பெருமை உடைத்து உலகு அது சொல்கிறது அப்புறம் இது ஆகினால காலமிருத்தியு காரணம் பிரார்த்து இதை பற்றி பார்ப்போம் அப்புறம் ரெண்டாவது ஆயுள் காலம் முடியறதுக்கு முன்னால் பிராணவாயு நம்ம மூச்சை ரொம்ப விட்டோன்னு வச்சுங்க நம்ம ஆயுசு காலம் மூச்சை வச்சு தான் இருக்குது நூறு வருஷம் வாழ்கிறதுக்கு மூச்சை கண்ட்ரோல் பண்ணால் தான் நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம் வாழ முடியும் பிராணனை சரியாக கட்டுப்படுத்தலைன்னு சொன்னால் நூறு வருஷம் வாழ முடியாது ஆகையினால பிராணனை வந்து பிராண சஞ்சாரத்தை இது பண்ணினாலோ பிராண சஞ்சாரத்தை நம்ம சீக்கிரம் மூச்சை விட்டு விட்டு மூச்சு வாங்கி அதெல்லாம் பண்ணிட்டோமுன்னா ஆயுசு குறைஞ்சி போயிடும் ஆனால் மூச்சை நல்ல கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருந்தோமானா பிராணாயாமம் பண்ணி பண்ணி பலப்படுத்தின்ண்டே வந்தோமானா ஆயுசை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் வாழ்நாளை கூட்டலாம் அப்படிங்கிற கருத்து இருக்குது ஹடயோகம் பிராணாயாமம் ஹடயோகத்தினால இதெல்லாம் இது பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறோம் மூணாவது அதாவது மரணத்தை பற்றின வர்ணனை இது அப்புறம் உடம்பில் கோளார் ஏன்னா இந்த மஞ்சக்காமலைக்குலாம் மந்திர இதில் இருக்குது ஹரிமானம்னு பேர் மஞ்சக்காமலை ஹரிமானஞ்ச இதில் வருது அப்புறம் ஹார்ட் ஹார்ட் அட்டாக் இது ஹ்த்ரோகம் மம சூரிய ஹரிமாணஞ்ச நாசய அரிஷு மே ஹரிமாணன் நித்மசி சூரிய பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த உஷ்ணத்தை சரி பண்ணுறது இப்போ இந்த வேத மந்திரம் அதிருஷ்டசக்தி திருஷ்டமாக பண்ணுற பிராணாயாமம் யோகம் எல்லாம் சேர்ந்து ஆளை வந்து பவர்ஃபுல் ஆகிடும் எல்லாம் வந்து தெய்வீகமான சக்தி ஏன்னா வேதத்தில் ருத்ரத்தில் பார்க்குறோம் இந்த சூரிய பகவானை எல்லாருக்கும் தெரியுங்கிறார் கோபா அதிருஷன் அதிர்ஷன் உதஹ உதயனம் அசௌவ்யஸ்தோ அருண உத பப்ருமஹா சூரியனோட வர்ணனை அசௌய தாமர அருண உத பூ சுமங்கலா இது யாருண்ணா சூரிய பகவான் அருண உத பப்ருமங்கல இவர்களை யார் அறிவார்கள்னா பசுமாடு மேய்க்கிறவர்களும் தண்ணி எடுத்துட்டு வர பெண்களும் அறிவார்கள் உதயனங் கோ உத ஏனம் அதிருஷன் அதிருஷன் அத உதாகாரியாகனால் ஜலம் எடுத்துன்னு வருவா அப்புறம் கோபாக காம் பாலை கோபா கோபாக பகுவசனம் கோபகா கோபவ் கோப்பாக வேகத்தில் சொல்லிருக்காது இடையில் சொன்னேது அப்புறம் உடம்பில் கோளாறு ஏற்பட்டு இந்த வயிற்றில் ஜாடர் ஆக்னி லிவர் ப்ராப்ளம் தானே லிவர் ப்ராப்ளம் தானே மஞ்ச காமால் சாப்பிட முடியாது அதனால் ஜாடர் ஆக்னி யோக சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா வயிற்றில் நெருப்பு சரியாக இருந்தாலே சரியாயிடும் சர்வம் ஜாடராக்னி தோஷம் வராமல் இருக்கணும் ஹட்டயோகத்தில் பார்த்தா ஜாடராக்னி சரியாக இருக்கும் ஜீரணசக்தி சரியா இருக்கும் தான் சொல்லின்னு இருக்கு யோகசாஸ்திரத்தில் இல்லாட்டி வயத்தை கலக்கிறது வயிறு சரியாக இல்லை அஜீர்ணமாக இருக்குது ஏப்பமாக வர்றது எல்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் சூரியனை பிரார்த்தனை பண்ணி ஒழுங்காக நமஸ்காரம் பண்ணி யோகங்கள்லாம் பண்ணினா வராது அதனால் மரணம் ஏற்படும் சொல்கிற மரணம் வந்து காலம் காலத்தினால ஏற்படுற மௌனம் ம மரணம் பிராண சஞ்சாரத்தினுடைய தோஷத்தினால ஏற்படுற மரணம் அப்புறம் வந்து உடம்பில் உஷ்ணக்கோளாறு இதனால் ஏற்படுற மரணம் அதுக்கு அக்னி காரணம் இது அகால மிருத்யு இதுக்கு சிகிச்சை உண்டு அதாவது முதல்ல சொல்கிறது காலம்ங்கிறது வந்து பிராரப்த கர்மாவினால சரீரம் போகிறது ரெண்டாவது அதுவும் அகால மிருத்யும் பிராண செஞ்சு பிராணனை சரியாக கவனிக்காமல் சாகுறோமே அது அகால மிருத்யுங்கிறது சாஸ்திரம் அதுக்கு அதை வந்து ஹட்டயோகத்தினாலேயோ பிராணாயாமத்தினாலேயோ தடுத்துக்கலாம் அந்த பிராணன் பிராரப்த கர்மாவனாலே சாகரதை தடுக்க முடியாது இதுக்கு ஹடயோகாதி சாதனங்களால் பண்ணி தடுத்துக்க முடியும் மூணாவது இது அக்னி ஜடர அக்னி தோஷம் இதுவும் வந்து அகால தான் சரியாக கவனிக்காமல் கண்டதெல்லாம் உள்ளே போட்டு செத்து போனான்னு வச்சுங்கோ அதுக்கும் இதெல்லாம் இது பண்ண முடியாது ஆனால் அதுக்கு சிகிச்சை இருக்குது அந்த இதெல்லாம் மருந்தெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு சிகிச்சை இருக்குது அப்புறம் நாலாவது சாப்பாடு கிடைக்கல வேலை வேலைக்கு சரியாக சாப்பாடு சத்துணவே கிடைக்கல அதனால் வர்ற மரணம் ஃபுட்டு ப்ராப்ளம் ஸ்டார்விங் ப்ராப்பர் நரிஷ்மெண்ட் இல்லை சரியான அன்னரசம் கிடைக்கலை அதனால் சாகிறது இதுக்கு சந்திரன் காரணமாக இதுவும் ஓஷதங்களால் ஜெயி ஜெயிக்கப்படலாம் இதெல்லாம் வரப்போகிறது இப்பெல்லாம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் எல்லாம் வந்து உபோத்காதம் இதெல்லாம் இந்த உப இந்த மந்திரத்தில் வரப்போகிறது என்னெல்லாம் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டி சொல்கிறோம் ஆக இந்த அகால மிருத்தியிலருந்து விடுபடுறதுக்கு இந்த சூரிய நமஸ்காரம் சாதனம் இந்த இந்த முதல் பிரச்சனம் சாதனம் அதாவது பிராணாயாமம் பண்ணணும் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணணும் சும்மா வெறுமண நமஸ்காரம் பண்ணால் பலிக்காது முழுக்க அதனால் பிராணாயாமம் ஹடயோகம் அதோடு சேர்ந்தது அதே மாதிரி இந்த உஷ்ணக்கோளாறு இதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் இருந்தாலும் சூரிய நமஸ்கார மந்திரங்களால் நல்ல சாதனங்களோட பிராணாயாம சாஸ்திரத்தில் சொன்னபடி பண்ணிகிட்டே இருந்தால் என்னெல்லாம் பிராரப்த கர்மா முடிகிற போதுதான் இறப்பு ஏற்படும் அது மாத்திரமில்லை பிராணன் சரியாக இருக்கணும் வேத மந்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணாலே அந்த மூச்சு வாங்குறது அதுலேயே நிறைய சரியாயிடும் நம்ம வந்து அது மூச்சு வாங்குறது ரொம்பன்னு சொல்லி அனுவாகத்துக்கு நமஸ்காரம் வச்சுருக்கோம் பஞ்சாதிக்கு பஞ்சாதி நமஸ்காரம் பண்ணுறதுலாம் எங்களுக்கு எங்களுக்கு அணுவாகத்துக்கு நமஸ்காரமே கிடையாது ஒத்துக்க மாட்டோம் அதாவது பத்து வாக்கியத்துக்கு ஒரு ஒருதெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறதுன்னு ஒரு கணக்கு ஒரு பேராகிராஃப் முடிஞ்சப்பறம் நமஸ்காரம் பண்ணுறது அதெல்லாம் இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த உஷ்ணா ஜாடராக்னி சரியாக இருக்கும் அன்னம் குறைஞ்சாலும் உள்ளுக்குள்ள பிராணசக்தி காத்தெல்லாம் இழுத்துடுவோம் அதாவது வெளியில் இருக்கிற சொல்லுவாள்லையா காற்றை குடித்து வாழ்கிறான் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா காற்றை குடித்து வெறும் ஜலம் காற்று இதை வச்சுட்டு அன்னம் குறைவாக இருந்தால் கூட சத்த இழுக்கிற சக்தி வந்துவிடுவான் இந்த சூரிய நமஸ்காரத்தை முறையாக மந்திர சாஸ்திரத்தில் இதில் இருக்கிற நம்பிக்கையோட ஸ்ரத்தையோடு பரிபூர்ணமாக பண்ணினோமானா என்னாகும்னா வெறும் வெளியில் இருக்கிற ஃபுட்டு இல்லாமல் வாட்டர் பிராணன் இந்த சுவாசத்தை வச்சுட்டே சரீரத்தை கட்டிவிடலாம் ஆ மரணத்தை ஜெயிக்கிற சக்தி சூரிய நமஸ்காரத்துக்கு இருக்குது அதாவது அகால மிருத்தியோ தடுக்கும் அதாவது காலத்தில் தான் சரீரம் போகுமே இந்த சரீரம் எத்தனை காலம் இருக்கணும்னு இருந்ததோ அதுபடி போகும் அதுக்கு நடுப்புற இந்த சரீரம் போக விடுறது தப்பு ஆகையினால பிரார்த்தகமாக எப்படி இருக்கு நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்முடைய எஃபர்ட்டை வச்சு இந்த சரீரத்தை காப்பாற்றி பரம புருஷார்த்தமான மோட்சத்துக்கு இந்த சரீரத்தை உபயோகப்படுத்தணும் இந்த சரீரத்தை வந்து விஷயங்களெல்லாம் கொடுத்து அர்த்தகாமங்களை எல்லாம் கொடுத்து கொடுத்து சரீரத்தை விடாது கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது அப்புறம் அடுத்தது என்னதுன்னா ஹோம மந்திரங்களில் நமஸ்கார மந்திரங்களில் அக்னியை குறித்து வாயு குறித்து நிறைய பிரார்த்தனைகள்லாம் வருகிறது வாயுவும் அக்னியும் சந்திரனும் சூரியனில் அடக்கம் சூரியனுக்குள்ளே அடங்கி விடுகிறார்கள் அதில் சூரிய பகவான் கர்மசாட்சியாக இருக்கார் கர்மபலனை கொடுக்குறார் எல்லாம் நரகத்தில் கஷ்டப்படுத்தி அவர்களுக்கு சுகத்தை கொடுக்குறார் சூரியன்னு சொன்னாலே சுஷ்டு ஈரையத்தி இத்தி சூரியன் சூரிய சப்தத்துக்கு ஆதித்ய ஸ்தோத்திரத்தில் அர்த்தம் பார்த்துருக்கோம் நன்றாக எல்லாத்தையும் ஒளி பிரகாஷிக்கிறவர்னு அர்த்தம் நன்றாக விளக்கிறவர்னு அர்த்தம் அதனால் சூரியஹா அப்படின்னு அப்புறம் விவஸ்வான்கிற சூரியனுடைய புத்திரர்கள் தான் வைவஸ்வத மனு வைவஸ்வத யமதர்மராஜர் யமதர்மராஜர் மேலே ஆழ்கிறார் மரணத்துக்கு தேவதன் இங்கேயே ராஜாவாக இவர் இருக்கார் வைவஸ்வத மனு இவங்கள்லாம் ஆழ்கிறார்கள் அப்படின்னு வேத மந்திரங்கள்லாம் சொல்கிறது தட்சிண பூர்வ சாந்திஷி விசற்பி நரகா அது வேறு மந்திரம் வரப்போகிறது ஒன்பதாவது அணுவாக்கம் சூரியனை உபாசனை பண்ணுகிறவர்களுக்கு அபமிருத்யுபயம் இல்லை ஆரோகஸ்யஸ்தானே ஸ்வத்தைஜசாபானி படரசிய ஸ்தானே ஸ்தானே பதங்கஸ்யஸ்தானே ஸ்வத்தைஜசாபானி அது வேற சில மந்திரங்கள்லாம் இருக்கு மிருத்தயர்மா ரயாதி அசி தகு அதெல்லாம் வேறு மந்திரங்கள்லாம் வரப்போது அது அப்போ விஷத்தை கூட ஜீர்ணம் நாங்கள் அப்புறம் கௌரி மி லிலானி தக்ஷதி கௌரியோட அனுகிரகம் கிடைக்கிறது இந்த இது உபாசனா மார்க்கம் இதுக்கு ரக்ஷர ஜமத ஜமதக்னி மகரிஷி நாலு நாளாக அதிகரிக்கக்கூடிய அக்ஷரங்களை கொண்ட காயத்ரி உஷ்ணிக்கு அனுஷ்டுப்பு ப்ரகத்தி இந்த சந்தஸ்தில் மந்திரங்களாக அந்த மந்திரங்களெல்லாம் அவர்தான் பரப்பினாராம் இந்த ஜமத அக்னி மகர்ஷி பத்தாவது அணுவாக்கம் வந்து या दम्पति तयोरेतौ वत्सौ उष्मा च निहारश्च वृत्रस्योष्मा वैद्युतस्य निहारः तौ तावेव प्रतिपद्येते अन्मन्त्रिया दम्पती एव भवतः तयोरेतौ वत्सौ अल रात्रिं पहलुम् आकाशमं भूमियं जायाभूमिः पतिर्व्योम अपरं कुळुरुं वेप्पमुं यल्ला शिवशक्तिदम्पतिघ् அப்படின்னு தம்பதி ஸ்வரூபமாக தியானிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு அப்படி தியானம் பண்ணினோமுன்னா அதனால நமக்கு அபமிருத்யு தோஷங்கள்லாம் நீங்கும் தீர்காயுஸு பரிபூர்ண ஆரோக்கியம் பதினோராவது அணுவாகம் காயத்ரி உபாசனை ஸ்ரீவித்யா ஆத்மஜான விஷயங்களை உபதேசிக்கிறது பன்னெண்டுலேருந்து இருபத்தி ஓராவது அணுவாக்கம் வரைக்கும் ருத்ரகணங்கள் பூமா தேவி ஜீவாத்ம பரமாத்ம ஏ தத்வோமிதுனம் மானோமிதுனகும் மிதுனகு ரீடுவம் அப்படிலாம் வருது நான் சும்மா அங்கங்கே சொல்கிறேன் எல்லா மந்திரத்தையும் கரெக்டாக சொல்லலை ஆனால் இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது நரக்கபயன் நீங்கிறது எப்படி அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கு இருபத்தி ரெண்டாவது அனுவாக்கத்தில் யோபாம் புஷ்பம் வேதா அதுதான் மந்திர புஷ்பத்தில் சொல்லியிருக்கு அப்புறம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் ஆருணக்கேத்துக்க சயனம் இமாநுவ நாசீஷேம இந்திர்ச விஸ்வேச்சேவா யஜஞ்சநிரஜாஞ்ச ஆதித்யரிந்திரசசீஷா ஆதித்யரிந்திர சகணோ மருத்பி இப்படி நிறைய இருக்கு ஆகினில் மந்திர அது வந்து சயனம் அங்கே தான் ஆருணகேத்துக்க யாகம் வருது அப்புறம் இருபத்தி ஏழுலிருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் மோட்சசாதனம் வைஸ்ரவண யஜம் குபேராஜ வைஸ்ரவணாய மகாராஜா ஜனமஹா இந்த மோக்ஷாதனங்களை பற்றியும் வைஷ்வன வைஸ்ரவண யஜம் குபேரனுக்கு பூஜை பண்ணுறது அப்புறம் முப்பத்திரெண்டாவது அணுவாக்கம் சம்பத்சர விரதம் அப்புறம் கடைசியில் முடிச்சு விட்றாரு இந்த சம்பத்சர விரதம் பண்ணுறவன் தபஸ்வி புண்யோபவதி தபஸ்வி புண்ணியோபவதி அப்படின்னு சொல்லி அந்த விரதங்கள்லாம் சொல்லி அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு பத்ரங்கர்ணே பிருதித்வே ஜபித்வா மகாநியாம்னி பிருதகம் சக்கஸ்பர்ஷ இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் அங்கே வருது இப்போ இதுதான் சாரம் இப்போது என்ன பண்ணியிருக்கேன் தைத்திரிய ஆரண்யக்கம் முழுக்க ஒரு ஒரு சாப்டர் என்ன சொல்கிறதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஆக தைத்திரிய ஆரண்யத்து இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் தான் நம்ம விஸ்தாரமாக பார்க்க போகிறோம் இந்த விஸ்தாரமாக பார்க்குறதுல பெரும்பாலும் என்னதுன்னா சூரியனை காலஸ்வரூப்பியாக சொல்லி மரணத்தை பலவிதமான மரணங்களை தடுக்கிறதுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் சொல்லப்போனால் இந்த உடம்பு நல்லா ஆரோக்கியமாக தீர்காய்சாக வாழ்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுறவர் சூரிய பகவான் அப்படிங்கிற விஷயம் இங்கே நன்றாக சொல்லப்பட்ட அதுக்கப்புறம் பல இந்த பிரபஞ்சத்தை எப்படிலாம் தியானம் பண்ணணும் சூரிய பகவான் எப்படிலாம் தியானம் பண்ணணும் அந்த விஷயங்கள்லாம் நிறைய இதை ஒட்டி நிறைய விரதங்கள் யாகங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு இந்த வேதங்களுக்கு ரெண்டு பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் வேத பாஷ்யங்கள் ஒருத்தர் பட்டபாஸ்கர் அவர் டென்த்து செஞ்சுரி பத்தாம் நூற்றாண்டு இன்னொருத்தர் சாயணாச்சாரியா சாயணாச்சாரியா வித்யாரண்யா மாதவா இல்லை அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் தான் இவங்க தான் ஹரிஹர புக்கனுக்கு அவங்களும் ரெண்டு பேர் இவங்களும் ரெண்டு பேர் ரெண்டு பிராமணன் ரெண்டு க்ஷத்திரியம் இவங்க ரெண்டு பேருக்கும் விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு இவர் தான் காரணம் அந்த ராஜாக்களை கொண்டு இஸ்லாமிய முகலாயர்களெல்லாம் ஓட ஓட விரட்டி விஜயநக சாகர சாம்ராஜ்யத்தை பிரதிஷ்டை பண்ணி நிறைய தர்மங்களையெல்லாம் சம்ஸ்தாபனம் பண்ணினார் இந்த ரெண்டு அண்ணா தம்பியும் அந்த ரெண்டு அண்ணா தம்பிக்கும் கூட இருந்து வழிகாட்டி அந்த அரசர்களுக்கு இருக்கிறார் அப்புறம் ரெண்டு பேருமே சிங்கேரி மட்டத்தினுடைய விட்டார் தம்பி முதல்ல பீட்டாதிபதி அவர் பேர் பாரதி தீர்த்தம் அப்புறம்தான் இவர் அண்ணா அப்புறம் தம்பிக்கிட்டேயே தீட்சை வாங்கிட்டு அவரும் பீட்டாதிபதியானார் அதில் அவர் அவர் தான் வித்யாரண்ய சுவாமி ஆக இதெல்லாம் வந்து இந்த எதுக்கு சொல்கிறேன் இந்த இந்த ஹிஸ்டாரிக்கல் இவங்க ரெண்டு பேரோட கமெண்ட்ரி அதுவும் பட்டபாஸ்கரருடைய வியாக்கியானம் வந்து கர்மகாண்ட பிராதானியம் ஆனால் அவர் எல்லாம் ஸ்வரத்தை வச்சுட்டு அர்த்தங்கள்லாம் சொல்கிறார் இந்த ஸ்வரம் இருக்கிறதுனால இந்த அக்ஷரத்துக்கு இந்த அர்த்தம் தான் அப்படின்னு அவருடைய வியாக்கியானம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு பட்டபாஸ்கர் வித்யாரண்ய சுவாமிகள் அத்வைத சித்தாந்தத்தை மனசில் வச்சுருந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆனால் விஷயங்கள் அப்படி தான் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏற்கனவே அப்படி இருக்குது அத்வைத சித்தாந்த மனசுன்னு அவர் இஷ்டத்துக்கு எழுதினார்ன்னு அர்த்தம் இல்லை அதபடி அந்த கர்மாக்களை அழகாக புரிய வைக்கிறதுக்கு வழி காட்டியிருக்கார் அவர் ஆக இது இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டு இவங்களுடைய பாஷ்யத்தை ரெண்டு பேரோடதையும் நான் ஒப்பிட்டு பார்த்து சொல்கிறதாக இருக்கேன் இதுதான் என்னுடைய சங்கல்பம் தீர்மானம் பட்டபாஸ்கரர் வந்து உபோத்காதம் சொல்கிறார் ஏவம் இஷ்ட இஷ்டி பசு சோமா தத்விகிருத்தின மந்திராக வியாக்கியாக பிராமண பாகாச்ச வியாக்காத்தாக இதுக்கு முன்னால் இருக்கிறத சொல்கிறார் ஏன்னா அந்த காட்டகத்தில் இருக்குது சஞ்ஜானம் விஜானம் பிரஜானம்னு சொல்லி ஆரம்பித்து மூணு சாப்டர் இருக்குது மூணு அணுவாக்கம் மூணு பிரச்சனம் இருக்குது அதுக்கு பேர் காட்டகம்னு பேர் ஆனால் இப்போ இருக்கிற வியாக்கியானங்களில் பார்த்தா தைத்திரி எஜுர் பிராமணத்தில் மூணாவது அஷ்டகத்தில் அதை சேர்த்துருக்கிறார்கள் அப்புறம் பத்து பதினொன்று பன்னெண்டு காட்டகத்தை சேர்த்துருக்கு அப்படி தான் வியாக்கியானம் இருக்குது இதுதான் இது நாராயண ஆனந்தாசிரமத்தோட இது ரொம்ப நல்ல இது சாயனபாஷ் இருக்கட்டும் இவர் என்ன சொல்கிறாருன்னா இதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறார் சுருக்கமாக அங்கெல்லாம் நிறைய யாகங்களை பற்றி சொல்லியிருக்கு அந்த யாகங்களுடைய விஸ்தாரங்கள்லாம் சொல்லியிருக்கு பிராமண பாகங்கள்லாம் சொல்லியிருக்கு இதானியம் தச்சேஷ பூதம் ஆரண்ய அணுவாக்கியம் தந்திரம் வியாக்கியாசியாமா இப்போ அதனுடைய மிச்சமாக இருக்கக்கூடிய பகுதி அரண்ய பாகத்தை பற்றி இப்போ பேசுகிறோம் வியாக்கியானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தோமே இந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறார் பத்து சாப்டர்லையும் என்னெல்லாம் சொல்லியிருக்கு எங்கள் முதல் பிரச்சனத்திலேருந்து பத்தாம் பிரச்சனை வரைக்கும் தைத்திரி ஆரண்யத்தில் இருக்கிற பத்து சாப்டர்லையும் என்ன சொல்லியிருக்குன்னு ரொம்ப ப்ரிஷாக சொல்கிறார் ஹோத்ருன் பிரவர்கிய காண்டே ச யாஷ்டோபனிஷதோ விது அருணாம்நாய செய்வ காட்டகே பரிக்கீர்த்திதாக ருத்ரா நாராயணஸ்வ மேதோயஸ்வ பித்ரா ஏதாது ஆரண்யகம் சர்வம் நாவ்ரதி ஸ்ரோத்தும் ஸ்ரோத்துமர்ஹதி அவ்ரதி ஸ்ரோத்தும் ந அர்ஹதி இந்த தர்மானுானங்களை உப அதை வந்து இந்த சாஸ்திரத்தில் வந்து விரதம் உள்ளவன் சும்மா அகாடமிக்காக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ஏதோ காலெல்லாம் ஆட்டின்ட்டு எப்படியோ படிச்சுட்டு எல்லாம் பண்ணக்கூடாது அதுக்கெலாம் மரியாதை கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற அவரத்தி ஸ்ரோத்து மருகத்தி இப்படிலாம் நிறைய இருக்குது விரத்தோடு படிக்கணும் இந்த விரதங்கள்லாம் பின்னால் வருது சம்பத்சரமே திரத்தஞ்சரையத்திருக்கு இல்லையா அதில் வந்து பின்னால் அந்த விரதம் வருது அந்த விரதம் வந்து அக்னே வாயவே சூரியாய பிரம்மணே பிரஜாபே சந்திரமசே நேபிய ருத்து ருத்துபியசம்வத்சரா வருணா யாருணாயே வருண அருணாயே தீவிரோமா பிரவியவாதேஷ அருணா காண்டியே தீரன் இதுக்கும் அருணா காண்ட ரிஷய அப்படின்னு சொல்லியே நியாசங்கள்லாம் இருக்கு கல்பே பித்திருதி பிரவியவிதிரேவா அருணாம்ன விதிச்சை சத்தருவிதி

கடமுனினா கடமுனா திருஷ்டா சாவித் ஆருணகேத்துக்காக்கியானி பஞ்சாக்னி சித்தியானி அக்னி சித்து சொல்லுவா இவன் சித்து அப்படின்லாம் சொல்லி யாகம் பண்ணவர்களையெல்லாம் சொல்கிற வழக்கம் அதில் வந்து அக்னி 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 சித்து அக்னிச்சித்து அக்னி சித் ஆருணகேத்துக்கா அக்னி சித் பஞ்ச அக்னி சித்யானி திவசேன ಶೇನಯೋ ಪ ಅಪಂ ಅಶ್ ಅಪ ಅಪ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಯಾಗ ವಿಷಯ ಸ್ವಾಧ್ಯಾಯಬ್ರಾಹ್ಮಣಷ್ಟಮಿತಿ ಎತ್ತಷ್ ಆರುಣಕೇತುಕ ಅಸ್ಮಿನ್ ಪ್ರಶ್ನೆ ವಿಧೀಯತೆ ಅರುಣಾ ಇರುಣಕೇತುಕೊಳ್ಳೋದು ಅರುಣಾಕಾಂಡಷಯ ಪ್ರಥಮ ಅಣವಾಕ ಶಾಂತ್ಯರ್ಥ ಉಪಧಾನಾರ್ಥಾಶ್ಚ ಮೊದಲ ಅಣುವಾಕಿರು ಭದ್ರಂಕರ್ಣೇಭಿ அது வந்து மனசாந்தியோடு பண்ணணும் சந்தோஷமாக பண்ணணும் கர்மாவை சண்டை போடப்படாது கர்மா பண்ணுறதுல போய் சண்டை போடுவாங்களே ச ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுற போது கோபதாபங்கள்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் அமைதியாக பண்ணணும் பூஜைகள் எல்லாம் பூஜை பண்ணுறதே அதை கொண்டாடா இதை வெயிடா அப்படி போடா அதை பாடுறா அப்படின்லாம் சொல்லப்படாது அப்படின்னா அது பூஜையே கிடையாது எல்லோரும் அன்போடு செய்கிறது தான் பூஜை அதில் வந்து அதுதான் இங்கே தான் இந்த சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் இருக்குது இப்போது விசேஷ தர்மப்படி எல்லாம் அந்தந்த கரெக்டாக பண்ணணும் சாமானிய தர்மம் எல்லார்டையும் அன்பாக இருக்கணும் அப்போ சாமானிய த அன்பாக இல்லாமல் கோவப்பட்டு நீ ஏண்டா அதை வச்ச இந்த விளக்கு இப்படி ஏண்டாவை ஏற்றுனே அந்த விளக்கு அப்படியே ஏற்றினேன் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணுற போது வந்து சாமானிய தர்மம் போயிடுறது அப்போ விசேஷ தர்மத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சாமானிய தர்மத்தை விட்டால் விசேஷ தர்மம் வேலை பண்ணாது நம்ம ஜனங்களுக்கு தெரியுறதில்ல இப்போ கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் பூஜையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே ஒரு ராகத்வேஷத்தோடையே இருந்ததுன்னா அதனால தான் புத்தர் சொன்னார் வேண்டாம் இதெல்லாம் எதுக்கு இந்த அனாவசியமாக பண்ணிட்டுருக்கேன் சோமயாக வாஜ்பேய் யாகமெல்லாம் யாரு கேட்டால் இதெல்லாம் வேண்டாம் போட்டு ஹிம்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லி புத்தர் வாண்டான்னார் தான் இது மாதிரி தான் ஆரம்பிச்சது அப்பப்போ வரும் பெருசு பெருசாக இப்போ வந்து சொல்கிறாங்க இல்லையா கோயிலில் போனால் சாமியவே பார்க்க முடியல இவங்கெல்லாம் பண்ணுற அக்கிரமத்தில் சாமி எங்கேயோ போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ என்ன அர்த்தம் சாமானிய தர்மம் போச்சுன்னா இதெல்லாம் கோவில் பூஜை அதெல்லாம் விசேஷ தர்மம் தான் சாமானிய தர்மத்தில் வராது யாரையும் துன்புறுத்தாமல் இருக்கிறது பொய் பேசாமல் இருக்கிறது கர்வப்படாமல் இருக்கிறது பொறாமப்படாமல் இருக்கிறது அதெல்லாம் இருந்தால் தான் பூஜைகளுக்கு பூஜையினால் அது வரணும் அது இருந்தால் தான் பூஜை சரியாக இருக்கும் இல்லாட்டி இது சரி சாமானிய தர்மம் சரியாக இல்லைன்னா என்ன பிரயோஜனம் அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா மன அமைதியோடு கர்மா பண்ணணும் இப்போ சாந்தி அர்த்தம்ங்கிறதுக்காக அதை சொன்னேன் சாந்தி அர்த்தே உபதான அர்த்த எல்லாத்துலேயும் இந்த சயனம்னு சொன்னால் செங்கல் அடுக்கிறது இந்த சயனம் நிறைய சயனம்னு சொன்னால் பச்சை கல் செங்கல் இருக்கும் அதுக்கெல்லாம் மந்திரங்கள் இருக்குது செங்கலை உண்டாக்குறதுக்கும் மந்திரங்கள் இருக்குது அந்த செங்கலை அடுக்கிறதுக்கும் அதுவே பெரிய ரிச்சுவல் செங்கல் அடுக்கிட்டு ஹோம் பண்ணுறதில்லை இதுலேயே வரப்போகிறது ஜானு தக்னி முழங்கால் அளவுக்கு முழங்காலளவுக்கு தோண்டு அப்பாம் பூரத்வா குல்பதக்னம் அதில் வந்து ஜலத்தை குதியங்கால் வரைக்கும் குதியங்கால் அந்த கணுக்கால் வரைக்கும் விடு குல்பக்னம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா அந்த தாமரை இலை தாமரை தண்டு தாமரை இதெல்லாம் அதுக்குள்ளே போடு புஷ்கர பர்ணை புஷ்கர தண்டை புஷ்கரை சர்க்குஸ்தீரிய புஷ்கர பர்ணைகி புஷ்கர தண்டைஹி புஷ்கரைஸ்ட சர்க்குஸ்தீரிய அதுக்கு மேலே செங்கல் எடுக்கு தஸ்மின் விஹாய சே அதுக்கப்புறம் அதில் அக்னி வை அக்னி பிரணியோபசமாதாயா தம் அபித ஏதா அபீஷ்டகா உபததாத்தி அந்த இடத்தில் அபு இஷ்டகா அபுனா ஜலந்த்னாலேயே செங்கலை கற்பனை முணிக்கோங்குறான் ம் அப்பு இஷ்டகா இது வந்து மிருத்து இஷ்டகா அல்ல அபீஷ்டகா அபுனா ஜலம் தண்ணி அதை என்ன சொல்கிறாள் ஒரு குடுவையில் வச்சு

அதாவது என்ன சொல்கிறார் செங்கல் அடுக்கிறது ஜலத்தை அடுக்கிறதுக்கெல்லாம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தொட்டு காட்டுறேன் இன்னும் விஷ விஷயத்துக்குள்ளே நான் நுழையவே இல்லை என்னெல்லாம் சொல்ல போகிறேங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதை பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன் இதை பற்றியெல்லாம் இந்த மந்திரத்தில் இருக்குது இந்த பத்து சாப்டர்லையும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இத்தனை விஷயம் இருக்குது அதில் எப்படி இருக்குதுன்னு பட்டபாஸ்கர் என்ன சொல்கிறார் சாயணாச்சாரியர் என்ன சொல்கிறார் ஏற்கனவே இங்கெல்லாம் இதுக்கு முன்னால் இருக்கிற மந்திரங்கள்லாம் இந்த அர்த்தமெல்லாம் சொல்லியாச்சு இங்கே இந்த விஷயங்கள்லாம் வரப்போகிறது அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார் பிரதம பிரதம அணுவாக்க சாந்தியர்த்தே உபதானார்த்து உபாதான உபதானார்த்த உபதானம்னு சொன்னால் அடுக்கிறது செங்கல் அடுக்கிறது ஆபமாபருவா இத்த உபதானார்த்தா புன ஆம்நாயத்தை அங்கே மறுபடியும் சொல்கிறது ஆபமா பாபர்வாகாங்கிற இடத்துல மறுபடியும் இப்போ இந்த பத்ரங்கரணி விஸ்ரூனியாம தேவாகாங்கிற மந்திரத்தினால தான் செங்கல் எடுக்கணும் அது வந்து ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக விக்ன நிவர்த்தி சாந்தி என்னோட உடம்பு மனசு இந்த யாக கர்மா பண்ணுறதுக்கு ஃபிட்டாக இருக்கணும் அதெல்லாம் அவர் சொல்ல போகிறார் அதுக்கப்புறம் வந்து என்னை சுற்றி யாரும் எனக்கு இடைஞ்சல் பண்ணிவிடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து இது பெரிய மழை பூகம்பம் இது மாதிரி வந்து இடைஞ்சல் ஆகிடப்படாது தேவர்களால் எனக்கு இந்த யாகத்துக்கு இடைஞ்சல் இருக்கப்படாது தேவர்களால் சூப்பர் நேச்சரலால இந்த தே தேவர்கள்னு கண்ணுக்கு தெரிய இப்போ விஸ்வாமித்தர் தியானம் பண்ணுறாருனா இடைஞ்சல் பண்ணுறதுக்கு மேனக்கா அப்புறம் ஒரு ஒருத்தனையும் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கார் தியானத்தை கெடுக்கிறதே வேலையாக இருக்குது தேவர்களுக்கு அப்போ தேவர்களுக்கு யாருக்கும் பிடிக்காது இப்போ கோயிலில் போய் சொல்கிறான் இல்லையா கோயிலுக்குள்ளே போய் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டான் அவனுக்கு ஒரே குஷி பார்த்தியா நீ போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு நான் போய்ட்டு வந்துட்டேன் அல்பம் போயிட்டு போயே என்ன எடுத்து உனக்கு உனக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது உனக்கு என்னை வந்து துக்கப்படுத்தினா ஒரு சந்தோஷம் அதுக்கு பேர் தான் சாடிஸ்ட்னு பேர் இல்லை சொல்கிறான் இல்லையா எதுக்கு சொல்கிறோம்னா மற்றவங்களால் நமக்கு இடைஞ்சல் வரக்கூடாது அதாவது நம்ம வந்து யா காட்டில் வேற யாகம் பண்ணுறோம் திடீர்னு புலி வந்து சிறுத்தை வந்து கொடுத்தனா அதில் ஆதி பௌத்திக அப்புறம் ஆதி ஆதி பௌ ஆதி தெய்வீகம் யாருக்கு தெரியும் இந்திரனுக்கு வந்து நம்ம வந்து இது மாதிரி பத்து யாகம் பண்ணிவிட்டால் இந்திரனோட பதவிக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா அவன் யாரையாக அனுப்பிச்சி வைப்பான் ஆக என்னால் ஆதி தெய்வீகம் ஆக மூணு விதமான விக்னங்கள்லாம் போகணுங்கிறதுக்காக தான் சொல்கிறார் சாந்தியார்த்தே உபதானார்த்த அப்படின்னா என்ன அர்த்தம் மனசாந்திக்காக வேண்டியும் உடம்பு ஆரோக்கியம் எல்லாம் வேணும் இந்த யாகத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா விதமான இடஞ்சலும் பண்ணி முடிக்கிறதுக்கு எந்த இடஞ்சலும் வராமல் பரிபூர்ணமாக நடக்கணும் நிர்விக்னமாக பூர்த்தி ஆகணும் சம்பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த சாந்தி பாடம் அதில் சொல்கிறேன் செங்கல் அடுக்கிறதுக்கும் இந்த மந்திரம் இருக்குங்கிறார் பத்ரங்கரணேபிகிங்கிறதுனால செங்கலையும் அடுக்கணும் ஆபமாபருவாக இத்தியத்திர உபதானார்த்தாங்கிறார் முதல்ல சொல்கிறது ரெண்டு தினம் சொல்கிறோம் ஆரம்பிக்கிற போது விஸ்வனு விஷ்ணுயாம தேவஹான்னு முதல்ல ஒரு தினம் ஆரம்பித்து சாந்தி சொல்கிறோம் ரெண்டாவது தினம் உபா பதிரங்கர்ணேபி சொல்கிறது வந்து செங்கல் எடுக்கிறதுக்குங்கிறது செங்கல் இல்லை வாட்டரில் இங்கே குடுவை அபீஷ்டகா ஆஹா உபதானார்த்த புனராம்நாயத்தை தற்ப அத்தியன காலே பதிரங்கர்ணேபி இது ட்வே ஜபதி படிக்கிறபோது ரெண்டு தினம் படிக்கிறான் பிராமணஞ்சபவதி பதிரங்கர்ணேபிரிதி ட்வே ஜபித் உபதான காலேஜ ட்வே அப்பியேத்தே உபதியாத் ட்வேச்ச ஏத்தே திருஷ்டுபௌ திருஷ்டு மீட்டர்ங்கிறர் அதாவது முதல்ல சொன்னது சாந்தி பாடம் அப்புறம் ரெண்டாவது சொல்கிறது பிராமணங்கிறர் அது பிராமணமாக எடுத்துக்கணும் கர் கர்மாவில் பிரயோகம் பண்ணுற போது அது பிராமணம் முதல்ல மந்திரம் இப்போ அத்தியனத்துக்காக வேண்டி முதல்ல ஒருத்தரம் ஜபிக்கிறான் ಅದಕ್ಕ ಕರ್ಮಾವಳ ಕೊರದಕ್ಕಾಗಿ ಇನ್ನೊಂದು ತರ ಅ ಉಪದ್ಯಾತ್ ಇದು ರೆಡಮೀಟರ್ ತ್ವೇಚೇತೆ ತ್ರಿಷ್ಟುಭೌ ದ್ವೇಚೇ ತೃಷ್ಟುಭೌನ ಇನ್ನರ್ಥಂ ಭದ್ರಂಕರ್ಣೇ ಬಿ ಶೃಣುಯಾಮ ದೇವಾ ಭದ್ರಂ ಪಶ್ಯೇಮಕ್ಷಿರ್ಯಜತ್ರ ಸ್ಥಿರ ಇರಂಗೈ ತುಷ್ಟು ವಾಗುಂಸ ಸ್ಥನುಿ ವ್ಯಶೇಮ ದೇವಹಿ ತಂಗ್ಯದಾಯುಃಳಿಪ ಬರೋದು दृष्टुप् भद्रङ्कर्णेभिरिति द्वे जीत्वा भद्रङ्कर्णेभिरिति शृणुयामदेवाः भद्रं, भद्रं पश्ये मै माक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभी व्यशेम देवहितं यदायुः अपि सुष्टुप् नापत् न अक्षरं नृष्टुप् मीटर्के नापतिना अक्षरम् அனுஷ்டுப்புக்கு முப்பத்தி ரெண்டு காயத்ரிக்கு இருபத்தி நாலு அதுதான் ஏதே ஏத்தே திருஷ்டுபௌ இது வந்து சாயணாச்சாரியருடைய வியாக்கியானம் இனி இல்லை இது வரைக்கும் சொன்னது பட்டபாஸ்கரோடது அதில் ரெண்டையும் சேர்த்துக்கிறார் துவேச்ச ஏதௌ திருஷ்டுபௌ துவேச்ச ஏத்தே திருஷ்டுபவுங்கிறது ಭದ್ರಂಗನೆ ಬೀರಿದಂದು ಅದು ಅಪ್ರ ಸ್ವಸ್ತಿನ ಇಂದ್ರೋ ವೃದ್ಧಶ್ರವ ಅಡು ಮಂತ್ರ ಸ್ವಸ್ತಿನ ಇಂದ್ರೋ ವೃದ್ಧಶ್ರವ ಸ್ವಸ್ತಿನ ಇಂದ್ರೋ ವೃದ್ಧಶ್ರವ ಸ್ವಸ್ತಿ ನ ಪೂಷ ವಿಶ್ವೇದ ಸ್ವಸ್ತಿನಸ್ತಾರ್ಕ್ಷ್ಯೋ ಅರಿಷ್ಟನೆ ಸ್ವಸ್ತಿ ನೋ ಬೃಹಸ್ಪತಿರ್ದಾತು ಇದು ಅಕ್ಷರ ವ್ಯತ್ಯಾಸ ದೃಷ್ಟು ಫಾಟಿ ಫೋರ್ ಕರೆಕ್ಟ್ ಗುರುನ ತ್ವಾಹಿ ಮಹಾನುಭವಾನ್ ಶ್ರೇಯೋ ಭೋಕ್ತು ಭೈಕ್ಷೀಹ ಲೋಕೆ

துவேச்ச ஏதே திருஷ்டுபோ சரி இனி இவரோடது சாயணாச்சாரியோட உபத்காதம் இருக்குது அதை முடித்தாச்சுன்னா நம்ம நேராக என்டர் பண்ண வேண்டியதுதான் எதுக்குள்ளே எதுக்குள்ள பத்ரங்கர்ணே பீகிக்கு அர்த்தம் பார்க்கணும் பத்ரங்கர்ணே பி பிரயோ பத்ரங்கர்ணேபி எதுக்கு முதல்ல ஒரு தினம் அப்படி சொல்லியிருக்கு ரெண்டாவது தினம் சொல்லியிருக்கு பத்ரங்கர்ணேபிரிதி துவே ஜபித்துவான்னு பின்னால் இருக்குது அதுதான் அது பிராமணம் அப்படி அதையும் பிராமணன் எடுத்துக்கிறார் சக் நீர் அந்த மந்திரத்தை சொல்லணும் மஹாநாம் நீர் மகாமான மகாசோம சஸ்வஹ அடுத்தது ஜன்யசூவரி புத்திராய அது இதில் வரணும் மஹாநாபி உதகம் சக்தர்யா சம்ஸ்பர்ஷிய தம் ஆச்சாரியோ தத்யாத் ஜலத்தை தொட்டுண்டு ஆச்சாரியனுக்கு குடு தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் ஓம் பத்ரங்கரணே பிஸ்ருணே देवहि तङ्गदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्तिः शान्तिः शान्ति हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ എല്ലോർക്കും പരിപൂർണമാണ് ആശീർവാദങ്ങൾ മനമർദ്ധ നൽവാഴുത്തുക്കൾ സത് ഗുരുനാഥ മഹരാജക്ക് ജയ്